இப்போ வந்து கூட்டு பட்டா இருக்கிறனால கரண்ட் எடுக்க முடியலை சொந்தமாக. அதனால் வந்து சோலார் மூலமாக அவங்களுக்கு பண்ணிவிட்டுருக்குது. நல்லா இருக்குது, 5 GB மோட்ரு போட்டிருக்கோம், ப்ரெஷர் நல்லா இருக்குது, எந்த இது குறையும் இல்லை, நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான். ஸோ ஏன்னா நிறைய இடத்துல வந்து கரண்ட் வாங்க முடியாமல் இருக்குது, நிறைய வேறு வேறு கூட்டு பட்டா அந்த வாக்கிய ஓடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ கஸ்டமர் எவ்வளோ ஹைட்டில் கேட்குறாங்களோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம மோட்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நம்ம டேரக்ட் பில்லிங், அதாவது டெக்ஸ்மோ டேரோவில்து டேரக்ட் பில்லிங் பண்ணி கொடுத்துருவோம். சோலார் பேனல் 24 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. டேரக்ட் பயனாக இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இபி வாங்க முடியாததுக்கு மலைக்கு அடிவாரம் வாக்கியாக ஓடுறது கூட்டுப்பட்டா ஒரு ஏக்கருக்கு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 HP சோலார் போடலாம். 2 HP இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து பாசனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 HP போட்டுக்கலாம். 2 HP என்ன ஒரு ஏக்கருக்கு போதுமானது தான், ஏன்னா வந்து ஒரே நாளில் எல்லாருமே வந்து ஃபுல்லாக பாச மாட்டாங்க. இப்போ பேனல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 பேனல் போட்டுருக்கோம் நம்ம. இது வந்து நம்ம டெப்த் இன்க்ரீஸாக நம்ம பேனல் செய்ய குவான்டிட்டியும் கூட்டிக்கிறோம். டெப்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா பேனல் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிறோம். அதுக்கு வேணுங்கிற ஆம்ஸ் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் கரெக்டாக கொடுத்தா போதும், நேரத்தில் பெற முடியும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், சீனியாரிட்டி படி தான் வரும். ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சோம்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பதிஞ்சு வச்சிங்கன்னா சீனியாரிட்டி படி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுபடி தான் பண்ண முடியும். வெயிட் பண்ண முடியாதவங்க உடனே பண்ணியாகன்றதை ப்ரைவேட்டில் பண்ணி கொடுப்பாங்க. தர்பூசணி போடுவோம், வப்பாளி போடுவோம், மற்ற விவசாயம் தக்காளி கத்திரி மிளகாய் வெங்காயம் வெண்டி என்ன இந்த பூமியில் எல்லா நல்லா விளையும். அதனால் இந்த விவசாயம்லாம் பண்ணதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகள் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் தங்கையா அவரோட தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலார் பேனில் இங்கே கூடிய மோட்டருங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட் இழுக்க முடியாத இடம் மலங்காட்டு சைடு மாதிரி வந்துருக்கேன், எனக்கு கரண்ட்டே இல்லை, நான் எப்படி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ஒரு மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து நான் விவசாயம் பண்ணுறது அப்படிங்க நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாமே புதுசாக வந்துருக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனில் இங்கே கூடிய இந்த மின் மோட்டர் வந்துட்டு தங்கையா அவர்கள் வந்துட்டு சூப்பராக மாட்டிக்கிறாருங்க. அவரோட இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் வந்துட்டு இன்றைக்கி எப்படி மாட்டிருக்காரு, அவர் ஏன் இது மாட்டினாரு, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஏ டு ஜெட் தகவல் பார்க்கலாங்க. 800 அடி போருங்க. இதில் வந்துட்டு அவ்வளோ அழகாக தண்ணிகள் வந்துட்டு இருக்குது. இந்த தண்ணியை வச்சு அவர் பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணிக்காய் அதே மாதிரி வந்துட்டு வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் எல்லாமே பண்ண போகிறாரு. அவர்கிட்டையும் கேட்க போகிறோம். சோலார் போட்டு கொடுத்த சிண்டோனி கம்பெனிலேருந்து சந்தோஷ் அவர் வந்திருக்காரு, அவர்கிட்டையுமே நம்ம கேட்க போகிறோம் விவசாயிகளுக்கு வந்துட்டு இது எப்படி எல்லாமே பயன் தரப்போகுது, அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ தண்ணி வரப்போகுது, இதை இயக்கிறது எல்லாமே வந்துட்டு எவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சந்தோஷ். நான் வந்து சிண்டோனி சோலார் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு 5 இயர்ஸாக நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு கமர்ஷியலுக்கு இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான். ஸோ ஏன்னா நிறைய இடத்துல வந்து கரண்ட் வாங்க முடியாமல் இருக்குது, நிறைய வேறு வேறு கூட்டுப்பட்டா அந்த வாக்கியாக ஓடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தமிழ்நாடு முழுக்க அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அப்ரோச் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து நம்ம யூடியூப்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க சைட்டை முதலவே பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான HP எவ்வளோ ஏக்கர் யூஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே டீடெயில் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன டெப்த்தில் வைக்கலாம், எத்தனை HP போடலாம், என்ன பைப்ஸ் யூஸ் போடலாம் எல்லாமே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் ரேட் கொடுத்து அவங்களை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம். சைட்டை பார்த்து அவங்க அட்வான்ஸ் பண்ணாலும் ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம மாட்டி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்மோ மோட்டர் CRI இந்த மாதிரி தான். சோலார் பேனல் வந்து UTL வாரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நம்ம போகிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ கஸ்டமர் எவ்வளோ ஹைட்டில் கேட்குறாங்களோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம மோட்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நம்ம டேரக்ட் பில்லிங், அதாவது டெக்ஸ்மோ டேரோவில்து டேரக்ட் பில்லிங் பண்ணி கொடுத்துருவோம். சோலார் பேனல் 24 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இது தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் இருக்குது, இந்த கண்ட்ரோலருக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ இந்த இதில் என்ன ப்ராப்ளம் இஷ்யூ எதுவுமே வராது, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஏசி மோட்டர் இது. ஸோ இப்போ உங்களுக்கு சோலாரே இப்போ உங்களுக்கு இபி இருக்குது, இபி இருந்தாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்மோ CRI மாதிரி மோட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே கான்செப்ட் நம்மளும் போட்டு கொடுக்குறோம். இப்போ சோலாரில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வருது மோட்டாரில், பட் எல்லாமே இப்போ நாங்கள் போடுற பிராண்ட் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக கிடையாது, லைஃப் கிடையாது, ஒரு சர்வீஸ் சென்டரோட ப்ராப்பராக கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு BLDC மோட்டர் எடுத்துட்டிங்கன்னா வந்து 1 இயர் தான் லைஃப். ஸோ நாங்களும் ஸ்டார்டிங்கில் அதை போட்டு அனுபவப்பட்டிருக்கோம், ரொம்ப இஷ்யூவாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஏசி மோட்டர் தான் பண்ணுறது. இதுக்குள்ளான அவுட்புட்டை வந்து வேறு BLDCலையோ வேறு எந்த டெக்னாலஜி மோட்டர்லேயோ கொடுக்க முடியாது. கஸ்டமர்கள் வந்து எதிர்பார்க்குறதும் அந்த இது தான். ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களை எதிர்பார்த்த மாதிரியே நல்ல கம்பெனி மோட்ரு செஞ்சு கொடுத்துருவோம். ஏதோ ஒரு சர்வீஸ் வந்தால் கூட அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே 1 நாள் 2 நாளில் வந்து சர்வீஸ் பண்ணி உடனே எடுத்து கொடுத்துருவோம். இதுக்காக வேறு ஸ்டேட்டுக்கு போகணுன்றதுல அவசியம் கிடையாது. சோலார் மூலிமா மின் மோட்டர் ஓடக்கூடிய இந்த அமைப்பு வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பயனாக இருக்குங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தில். இது யார் யாருக்கு பயனாக இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இபி வாங்க முடியாததுக்கு மலைக்கு அடிவாரம் வாக்கியாக ஓடுறது கூட்டுப்பட்டா
போஸ்ட் இது கரண்ட் இழுக்க முடியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இப்போ எனக்கு கம்மியான யூசேஜஸாக இருக்குது, இந்த வீட்டை ஒட்டி நான் தோட்டம் வச்சுருக்கேன், எனக்கு வந்து வீட்டு கரண்ட் யூஸ் பண்ண முடியாது அதை. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு 50 சென்ட் 30 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஆடு மாடு தண்ணி வர அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதையும் தாண்டி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால டக்குன்னு ஈபி எடுக்க முடியாது, டெம்பரரியில் தான் போட்டிகிட்டு இருக்கோம், அது கூட கிடைக்காது சில நேரம். ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி போட்டு நம்ம சப்ளை பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லேயே பெருசானது ரொம்ப சிறு குறு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்தது, அதேமாதிரி பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே சொல்லுவீங்க? சிறுசாக பண்ணணுது அப்படின்னா எதை சொல்லுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பெருசாக ப்ராஜெக்ட் பண்ணால் நம்ம வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு தால் மில், அதாவது சாஸ்தா நல்ல இன்னும் நல்ல ஃபேமஸான பிராண்ட் அது, அந்த பிராண்டுக்கு நம்ம வந்து 50 கிலோவாட்க்கு போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆனமலை ஸ்டோயிட்டா அவங்களுக்கு நம்ம தான் வெண்டராக இருந்தோம். ஸோ அவங்களுக்குள்ள ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் பிளான்ஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த திண்டுக்கல் இந்த சரௌண்டிங்கில் டோட்லா டைரின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக சப்ளை பண்ணியிருக்கோம். அது தானே அக்ரிகல்ச்சரில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம வந்து நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண அட்லீஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 1-2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் எல்லா இதுவுமே வீடியோஸ் இருக்கும். சரிங்க, இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு பேனல் போட்டு மின் மோட்டர் நான் வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தால் எனக்கு கரண்ட் எழுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அவங்க எவ்வளோ லேண்டு, போர் எத்தனை அடி போர், ஏன்னா நிறைய பேர் போர் போட்டுறாங்க, போர்வெல் போடும்போது 2 வருஷம் ஆயிடுது. பட் ஆனால் அந்த போர்வெல் போட்டவங்களோட இன்புட்ஸ் அவங்க கேட்டுக்கிறதுக்கு வந்து அந்த டேட்டாஸை விட்டுறாங்க, ஏன்னா அது அதுதான் மெயின் கான்செப்ட். சில இடத்துல 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்கும் போர் போட்டு, அது ஃபுல்லாக தூசியாக மண்ணாகி போயிருக்கும். இப்போ நாங்கள் ஒரு மோட்டர் ஏறக்கணும்னா சீக்கிரம் வந்து மட்டு அடைச்சி பம்ப் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ எத்தனை காசு போர் போட்டிருக்கோன்னு தெரியணும். அப்படியே டைம் ஆனாலும் சரி, நாங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மோட்டர் போட்டு ரன் பண்ணிடணும், ரன் பண்ணிடணும் அது எவ்வளோ ஈல்டு இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதேமாதிரி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும், போர் க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் ஒரு உங்கள் சோலார் முதலீடு போடுறதுக்கு வேஸ்ட் ஆகாமல். ஒரு 1 ஏக்கரா வச்சுருக்கிற விவசாயிகள் வந்துட்டு எந்த மாதிரியான சோலார் பேனல் போடலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 1 ஏக்கருக்கு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 HP சோலார் போடலாம். 2 HP இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து பாசனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 HP போட்டுக்கலாம். 2 HP என்ன 1 ஏக்கருக்கு போதுமானது தான், ஏன்னா வந்து ஒரே நாளில் எல்லாருமே வந்து ஃபுல்லாக பாச மாட்டாங்க, வால் போட்டு மாற்றி மாற்றி இது பண்ணுவாங்க. ஸோ 2 HP போதுமானது. 2 HPக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகேந்திரா மோட்டர் போடுறோம், பேனல்ஸ் வந்து 6 பேனல்ஸ் போட்டு 1.5 இன்ச் டெலிவரியில் எடுத்து கொடுக்குறோம். சரிங்க, இப்போ வந்துட்டு ஆழத்தில் எவ்வளோ ஆழத்துலேருந்து எடுத்து கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ சாதாரண மோட்டர்லேயும் எடுத்துகிட்டா 1000, 1100 அந்த மாதிரி ஸ்டேஜ் கம்மி பண்ணி அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த சோலார் பேனல் போட்டு இப்போ ஒரு 1000 அடி கீழே தான் எனக்கு தண்ணி ஆயிருக்குது அப்படின்னா இந்த சோலார் பேனல் மூலியமாக இங்கே கூடிய இந்த மின்சக்தினால அந்த தண்ணியை வந்துட்டு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 HPலேயே வந்து 1000 அடி வரை எடுக்கிறாங்க, அது பண்ணலாம் தான். பட் வந்து 1000 அடிக்கு ஒரு 800 அடி தாண்டிடுச்சாலும் 7.5 HP தான் கம்பல்சரி நாங்கள் சொல்கிறது. ஸோ 800 அடிக்கு மேலே 7.5 HP போட்டு 1000, 1200 கூட நம்ம எடுத்துக்க யூஸ் பண்ணி அதில் 1.5 இன்ச் 1.5 இன்ச் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்க, இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நல்லா வெயில் அடிக்கும், ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்கு மட்டும் வெயில் அடிக்கும், மத்தியானத்துக்கு மேலே வெயில் அடிக்காது, அந்த மாதிரி சமயத்துக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அதுக்கு என்ன கான்செப்ட்னா வந்து நம்ம சொன்னோம் BLDC மோட்டரில் ஒரு 4 பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெயிலுக்கு குறைஞ்சிச்சுன்னா சுத்தமாக வோல்டேஜ் பார்த்தா டவுன் ஆயிடும். நம்ம போடுறது வந்து அந்தந்த HPக்கு தகுந்த மாதிரி, 3 HPனா ஒரு 8 பேனல், 5 HPனா 12 பேனல், 14 பேனல். அதே 5 HPல டெப்த்து கூட போச்சு இன்னும் 2 சேர்த்து போடுவோம், இல்லை லாங் போடணுன்னா அதுக்கு 2 சேர்த்து போடுவோம். ஸோ எல்லா கால்குலேஷனுமே வந்து வெயில் கம்மியாக இருந்தாலும் வந்து மோட்டரும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்லோவாக ஆஃப் ஆகக்கூடாதுன்ற கண்டிஷன் தான் நம்ம போட்டு கொடுக்குறது. ஸோ மழையை அதாவது வருஷத்தில் வந்து 1 மாதம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அது ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த மாதத்தில் உங்களுக்கு தண்ணியும் தேவைப்படாது, ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுவரை வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னங்க பண்ணணும்? இப்போ தனி ஸ்டார்ட் ஒன்று மாட்டி கொடுத்துருக்கீங்க, பேனல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க, இது வந்துட்டு ஒரு விவசாயி வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போக முடியும், அதில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, இல்லை எல்லோரும் இதை ஈஸியாக உபயோகிக்க முடியுமா, அதை பற்றி எல்லாமே சொல்லுங்கள். இது மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இந்த ஸ்டார்டர் பாக்ஸில் வந்து பூச்சியோ பள்ளியோ எதுவும் போயிடக்கூடாது. ஸோ அதுதான் மெயின்டெனன்ஸ், ஏன்னா உள்ள போஸ்ட்டும் போர்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் பாக்ஸ் நம்ம வந்து ஏர் வென்டிலேஷன் மட்டும் போகிறதுக்காக வச்சுருக்கோம். மற்றபடி மெயின்டெனன்ஸ் டஸ்ட்டு க்ளீன் பண்ணால் போதும். என் டஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஓகே மழை பெஞ்சாலே டஸ்ட்டு போயிடும், பட் நாளடையில் வந்து ரொம்ப திக்காக ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், அதை க்ளீன் பண்ணால் போதும். மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அதில் பேட்டரி கிடையாது. ஸோ டைரக்ட் யூசேஜ் தான், ஸோ லைஃபும் ஜாஸ்தி. சரிங்க, இப்போது தமிழ்நாடு லெவலில் இப்போது திடீர்னு வந்துட்டு நான் சென்னையில் இருக்கேன் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி போட்டு கொடுப்பீங்களா? ஒருத்தர் கேரளாவில் கூட இருக்கலாம், வெறி மாநிலத்தில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இந்த இப்போதையும் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதர் ஸ்டேட்னா பண்ணல. நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம், மாதிரி சைட்டை பார்த்து பண்ணி கொடுக்குறோம்.
மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம மதுரை தான் ஆஃபீஸ், மதுரையில் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பைப்பாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்மள்ட்ட வாங்கணும் அவசியம் இல்லை, எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. நம்ம மோர் வந்து ஒரு 1981 அப்பா தாத்தாவிலேருந்து நம்ம மோட்ரு ஃபீல்டில் தான் இருக்கும். மோட்ரு, காயில், ஸ்டார்ட்ரு, உள்ள கோர் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதேமாதிரி இப்போ நம்ம பைப்பு பைப்பு அஸ்டால் பைப்பு மோட்ரு கேபிள் எல்லாமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் மற்றவங்களுக்காட்டில் நம்மளால் இன்னும் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும், இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்க முடியும், வாரண்ட்டி ஈஸியாக கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். தமிழ்நாடு அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அதர் ஸ்டேட்ல இன்னும் வருங்காலத்தில் பண்ணுற ஐடியா இருக்குதுங்களா? ஆமாம் கண்டிப்பாக. சரி, இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 5 HP மோட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் மொத்த போர் வந்து 700 போர், இதில் வந்து ஒரு 600 நம்ம மோட்டர் வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் அவுட் புட்டும் இதில் ஹோஸ் மாட்டருக்காக வந்து ரெடியூசர் போட்டு 1 inch ரெடியூஸ் வச்சுருக்காங்க. அதுபடி எல்லா இடத்துலையுமே வந்து 2 inch 2.5 inch அவுட் புட் இருக்குது, போயிட்டுருக்கு. அதுபடி பேனல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 பேனல் போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து நம்ம டெப்த் இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக நம்ம பேனல் செய்ய குவான்டிட்டியும் கூட்டிக்கிறோம். டெப்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா பேனல் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிறோம். அதுக்கு வேணுங்கிற ஆம்ஸ் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் கரெக்டாக கொடுத்தா போதும். இதில் வந்து நம்ம இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ நம்ம இதிலே வந்து இந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறது பவுடர் குட் பாக்ஸ். ஸோ தூசி மலைக்கு ஒன்றுமே இதாகாது. ட்ரைவ் வந்து அயன் வெட்டி ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து எல்லாமே மேனுவலாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். மொபைல் ஆன் ஆஃப் கேட்குறவங்களுக்கு அதை நான் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது மேனுவலாக போடுறது நல்லது. ஏன்னா ஈவினிங் டைம் வந்து ரொம்ப இடி மின்னலாக இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம மோட்டர் மேனுவலாக இது ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் ஆன் ஆஃப் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த ப்ரொடக்ஷன் இருக்காது. இங்கே வந்து மேனுவலாக நம்ம இந்த MCB இறக்கி விட்டால் மட்டும்தான் ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்கும். இது இறக்கி விடலை அப்படின்னா இது கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம். அவங்க சில பேர் ரொம்ப தூரத்தில் இருக்க ஆன் பண்ண முடியாதுனு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். மற்றபடி இதில் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாம் ஃபேன் சுவிட்ச் மாறும். ரொம்ப சிம்பிளாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன் சுவிச் மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். மற்றபடி கஸ்டமர் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த பேனல்லேருந்து கரண்ட் வருது, நீங்கள் இங்கே ஆன் பண்ணால் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணால் மோட்டர் ஆஃப் ஆகும், அவ்வளோதாங்க. சோலார் மூலியமாக மோட்டர் பார்த்திங்கன்னா வந்து காலைல ஒரு 7:30 ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல சம்மர் டைத்தில் வந்து இன்னும் ஏர்லியரோட ஆன் பண்ணலாம். 7:00 கூட ஆவரேஜாக 7:30, ஈவினிங் வந்து 4:30, இன்னும் சம்மர் டைத்தில் வந்து 5 to 5:30 வரைக்கும் ஓடும். பட் அந்த டைம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். மற்றபடி ஒரு 9 to 3 வந்து நல்ல அவுட் புட் இருக்கும். சேனல் எல்லாமே போட்டு மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? இது செலவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரோட இடத்த பொறுத்து தான். டெப்த் போர் டெப்த்தை பொறுத்து, பைப் சைஸை பொறுத்து எல்லாமே மாறும். சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து மொத்தமாக ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்கு வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம டைரெக்டாக சொல்லிட முடியாது, இவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அது வந்து பேனல் வச்சு மாறும், பேனல் ரேட்டு மாறிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு ரேட்டு மாறிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட் கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு ரேட்டு நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம். பேனல்லையே வித்தியாசமாக இருக்குதுன்னுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு வகையான பேனல் இருக்குது, அப்புறம் சீட் போட்டது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பேனல் என்ன வகையான பேனல், நீங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டுருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 540 watts மோனோ பர்க் பேனல் இது. இதுக்கு மோடி வந்தது பார்த்திங்கன்னா பாலி பேனல். பாலியோட மோனோ பர்க்கு தான் அந்த எஃபிஷியன்சி கூட. அது எந்த வகையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாலி பேனலில் வந்து இந்த டெம்பரேச்சர் கூடுது அப்படின்னா அதோட வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும், எஃபிஷியன்சி குறையும். பட் ஆனால் இந்த மோனோ பேனலில் வந்து இந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகாமல் விசன் பண்ணிகிட்டே இருக்கும். அது இப்போ வந்து இப்போ அட்வான்டேஜாக வந்துருக்கு, டாப்கார்ன் வந்துருக்கு. இதோட இன்னும் எஃபிஷியன்சி கூட, 23-24% எஃபிஷியன்சி கூட. அது அதே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு அந்த கிளாஸோட திக்னஸும் சரி எல்லாமே இது வந்து டாப்கார்ன் வந்து இதோட இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. பேனல் திக்னஸும் கூட இருக்குது. ஓ, இந்த மோட்டர் பற்றி சொல்லுங்கள். நிறைய கம்பெனி மோட்டர் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, என்ன வகையான கம்பெனி மோட்டர் போடுறீங்க, அது வந்துட்டு அதோட வாரண்டி கேரண்டி, அதை எப்படி விவசாயிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நம்ம போடுற மோட்டர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ, மகேந்திரா, CR இந்த மாதிரி போடுறோம். எதுக்கு இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக சர்வீஸபுளாக இருக்கும், அதாவது பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். தெரியாத ஒரு மோட்டரை வாங்கி போட்டுட்டு நம்ம வந்து அப்புறம் சர்வீஸ்க்காக ஒருத்தவங்க கூட ஓடிக்கிட்டே இருக்கிறது வந்து கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்குது. ஏதாவது சர்வீஸ்னாலும் சரி, இப்போ உங்களுக்கு கம்பெனிலேருந்து டேரெக்ட் உங்கள் பில்லு உங்களுக்கு வந்து ஒரு பில் வந்துடும். நீங்கள் நேரடியாக பில்லை காமிச்சாலே போதும், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி பில்லை காமிச்சாலே போதும், எங்களை அப்ரோச் பண்ண தேவையில்லை. போட்டு நாங்களே வந்து எங்கள் சர்வீஸுக்கெல்லாம் நாங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். ஈஸியாக இப்போ ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி திரும்பி வந்துடும். இதே வேறு பம்பு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சர்வீஸ் சென்டர் கிடையாது, அதர் ஸ்டேட்டு தான். போயிடுச்சுன்னா 1-1.5 hours ஆகும். அது வரை நம்ம தண்ணி பாச முடியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரிங்க சரிங்க. அடுத்த கேள்விங்க, இந்த சோலார் பேனல் மூலிமா இங்கே கூட இந்த மின் மோட்டர் வசதி வந்துட்டு நான் மானியத்தில் பெற முடியுமா, அரசாங்கத்தோட மானியத்தில்? அதோட நடைமுறைகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். மானியத்தில் பெற முடியும், பட் ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சீனியாரிட்டி படி தான் வரும். ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சோம்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பதிஞ்சு வச்சிங்கன்னா சீனியாரிட்டி படி வரும், 1-2 years ஆகும். அதை படி தான் பண்ண முடியும். வெயிட் பண்ண முடியாதவங்க உடனே பண்ணியாகன்றதை ப்ரைவேட்டில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மானியத்தில் பண்ணுறதில்ல, நம்ம ப்ரைவேட்டாக தான் பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க.
ஸோ சார் நான் மோஸ்ட்டாக நான் எடுத்து அட்டன் பண்ணிடுவேன். சப்போஸ் என்னால் எடுக்க முடியலன்ற போது இங்கே ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம், நம்ம திரும்பி எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு திரும்பி கால் பண்ணி உங்களுக்கு பேசிடுவாங்க என்னென்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்கள் தேவை வந்து இதாக வரும், உங்களுக்கு வேணுங்கிற கொட்டேஷனும் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது நன்றி சார். நன்றி. வணக்கம். அண்ணா என் பேர் தங்கையா, சருவலிவட்டி கிராமம், அறிவிப்பட்டியை சேர்ந்த அஞ்சேக்கர் பஞ்சை இந்த இடம். இது வந்து கூட்டு பட்டாவில் கிடக்குதுங்க ஐயா ஊரில், அஞ்சு பேர் பேரில் கூட்டு பட்டாவில் இருக்குது. அதனால் கரண்ட் இழுக்க முடியலை. அதனால் இந்த யூடியூப்பில் நான் பார்த்து இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணேன். இது கான்டெக்ட் பண்ணி போட்டிருக்குப்பா. இது எனக்கு வந்து கூட்டு பட்டா இருக்கிறனால கரண்ட் இழுக்க முடியலை சொந்தமாக. அதனால் வந்து சோலார் மூலமாக உங்களுக்கு பண்ணிவிட்டுருக்குது. நல்லா இருக்குது, 5 GB மோட்ரு போட்டிருக்கோம், ப்ரெஷர் நல்லா இருக்குது, எந்த இது குறையும் இல்லை, நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் போடலாம், அது நம்பிக்கையாக செய்கிறாங்க. தரமான அமௌண்ட்டும் உங்களுக்கு இப்போ திருப்தியாக செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்கய்யா, இப்போ நீங்கள் இப்போ சொல்லி எவ்வளோ நாளில் இதெல்லாமே போட்டு கொடுத்தாங்க? நீங்கள் போர் ஓட்டுனதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் போட்டு கொடுத்தாங்க கம்பெனி? போர் போட்டு ஒரு மாதத்தில், நான் போர் போட்டு ஒரு மாதம் ஆச்சு. நாங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணி 3 நாளில் போட்டு கொடுத்துருவாங்க. 2 நாள் தான், 2 நாளில் வந்தன்னைக்கே ஓட்டி காமிச்சாங்க, கீழே வச்சு நாங்கள் ஓட்டி காமிக்க சொன்னோம், காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுநாள் வந்து இந்தலாம் வாங்கிலாம் ஃபிட் பண்ணி அவங்க எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க, ஓட்டி காமிச்சிட்டாங்க, நல்லா ஓடுது. இந்த சோலார் மூலிமா இங்கே கூட இந்த மின் மோட்டார் வந்துங்க, யார் யாருக்கெல்லாம் பயனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து கரண்ட் இழுக்க முடியாத இடங்களுக்கு, கூட்டுப்பட்ட உள்ள இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கு. நல்ல இது, பிரச்சனை இல்லாத. நீங்கள் என்னங்க அடுத்து விவசாயம் பண்ண போகிறீங்க? இதில் வந்து தர்பூசணி போடுவோம், வப்பாளி போடுவோம், மற்ற விவசாயம் தக்காளி, கத்திரி, மிளகாய், வெங்காயம், வெண்டி, என்ன இந்த பூமியில் எல்லாம் நல்லா விளையும். அதனால் இந்த விவசாயம்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க. இப்போ நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு இந்த சோலார் பேனல் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி வாரண்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, எத்தனை நாளைக்கு ஒருக்க ஏதாவது சர்வீஸ் பண்ணுமோ அதை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்து? மோட்ரு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க கரண்ட்டி. சோலார் பேனல் வந்து 25 வருஷம் கரண்ட்டி கொடுத்துருக்காங்க. மோட்ரு வந்து 5 GB மோட்ரு வந்து 2 வருஷம் கரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் போய் போட்டு பார்த்தால எங்களுக்கு திருப்தி. இது நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி போடலாம். சரிங்க. நன்றி. நன்றி.